வெல்கம் டு கௌசலாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ஒன் பாட் கிரேவி டே டூவில் வத்தக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு, ஒரு வானலில் நல்லெண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்ச இதை எல்லாத்தையும் போட்டு வறுத்தரலாம். நம்ம துவரம்பருப்பு, வெந்தயம், கடுகு, உளுந்து, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்தரலாம். நாலஞ்சு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை சேர்த்திக்கலாம். ஏழு எட்டு முந்திரி, மூணு ஸ்பூன் தேங்காய் துருவலை இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கரிஞ்சிடாமல் சிம்லேயே வச்சு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்ததை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு கால் கைப்பிடி வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். வத்தல் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம மண் சட்டியில் தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். ஒரு சட்டியில் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். வத்தக்குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம். ஒரு நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை இதை கரைச்சி ஆட் பண்ணிடலாம். புளியை நல்லா ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் புளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா புளியோட பச்சை ஸ்மெல் போகணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருச்சு. நம்ம சுண்டக்காய் வத்தலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் ஆட் பண்ணி டூ மினிட்ஸ் கழித்து நம்ம அரைச்சி வச்ச வறுத்து அரைச்ச பவுடரை வந்து நல்லா குறைக்கறோன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறைக்கறோன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியை ஊற்றி அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பவுட்ராக தான் அரைச்சி யூஸ் பண்ணணும். இல்லை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச பவுடரை. நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கட்டி சேராமல் கிரேவி நல்லா தின்னாக வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கோச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை இதை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணும்போது அந்த வத்தக்குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெள்ளம் ஆட் பண்ணும்போது நம்ம வத்தக்குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் தூக்கலாக காட்டும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வத்தக்குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா
என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.